வணக்கம். கோவை துடியலூரில் இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பொதுமக்கள் சார்பாக மகாராஜா விநாயகர் வைக்கப்பட்டு கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து அன்னதானமாக இலை வைத்து பொதுமக்களுக்கு வடை பாயசத்துடன் கூடிய உணவு வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சி நீலகிரி மற்றும் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் நந்தகுமார் கலந்து கொண்டு உணவு பரிமாறினார். இதற்கான ஏற்பாடுகளை பிஜேபி மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் வட்சலா, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் இளங்கோ உட்பட கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர். துடியலூர் அரவான் திடலில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலில் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அருகே இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டிருந்த சிங்க விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை இந்து முன்னணி நிர்வாகிகள் விஜயகுமார், ரவிச்சந்திரன், ராஜேந்திரன், சரவணன், மணிகண்டன், ராஜன், கார்த்தி, முத்துக்குட்டி, கணேஷ்குமார், ஜெகதீஷ், சந்தானலட்சுமி உட்பட பலர் செய்திருந்தனர். ரங்கம்மல் காலனியில் உள்ள ஸ்ரீ வரம் பெறும் வரசித்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய கமிட்டி நிர்வாகிகள் செல்வகுமார், நாராயணசாமி, முருகேசன், சிவகுமார் மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் செய்திருந்தனர். இதில் ஸ்ரீ ரங்கம்மாள் காலனி, பழனி கவுண்டர் காலனி, வேலம்மாள் காலனி, முருகன் நகர் பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அருகே சுவாமி விவேகானந்தர் ஆன்மீக இளைஞர் பேரவை மற்றும் பொதுமக்கள் சார்பில் மாப்பிள்ளை விநாயகர் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் அன்னதானம் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை விஸ்வ ஹிந்து பரிஷத், பஜ்ரங் தள் அமைப்பு நிர்வாகிகள் ராமமூர்த்தி, ராஜசேகர், இளங்கோவன், பாபு, தமிழ்மணி மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் செய்திருந்தனர். நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் ராஜஸ்தானி அரண்மனை போன்ற செட் வடிவமைக்கப்பட்டு அதில் அன்னமயில் விநாயகர் வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக வராகி மணிகண்ட சுவாமிகள், பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம், மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு பட்டாசுகள் வெடித்து டிரம்ஸ் வாசிக்கப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை இந்து முன்னணி நிர்வாகிகள் பழனிசாமி, குணசேகரன் என்கிற ராஜா, அசோக், ஜெயவர்த்தன வேலு, முன்னாள் கவுன்சிலர் பூபதி, செல்வராஜ், தாமோதரன் கிருஷ்ணன், சம்பத், சுரேஷ், தினேஷ், அஞ்சல் சம்பத், சத்யமூர்த்தி, கே எஸ் பி வெங்கடேஷ், சுந்தரமூர்த்தி, பூபதி ராஜா உள்ளிட்டவர்கள் செய்திருந்தனர். கொப்பம்பட்டி பிரிவு அருகே இந்து முன்னணி சார்பில் நயாகர நீர்வீழ்ச்சியுடன் கூடிய பெரிய விநாயகர் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட செயலாளர் படையப்பா உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். நன்றி.